Hi friends, welcome to Hearty Home. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கார முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறுக்கு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, காப்படி உளுந்து காப்படி புழுங்கல் அரிசியை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து, அதை வந்து நல்லா கருப்பாகாமல் வறுத்து நான் வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எதுக்குரிய ரேஷியோனா, ஒரு படி பச்சரிசிக்கான ரேஷியோ. இது வந்து கருப்பாகாமல் வறுத்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். இதே இப்போ போய் நான் ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கூட வந்து அந்த ஒரு படி பச்சரிசி சேர்த்து நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது நம்ம கார முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாப்பொடி, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் சீரகம், எள்ளு, ஓமம். ஓமம் வந்து நல்லா வாசனையை தரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈவனாக கலந்தாச்சு. இப்போது நம்ம தண்ணி ஊற்றி முறுக்கு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாவு வந்து முறுக்கு பிழிகிற பதத்துக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. இதோ அப்படி எடுத்து உருட்டினா இந்த மாதிரி உருளுது. இப்போ வாங்க நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயிலே போட்டால் கை வந்து சூடு தாங்காது. அது மாதிரி இந்த மாதிரி தட்டில் வந்து பிழிஞ்சு வச்சுட்டு அப்படியே கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுடலாம். அதோட பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி வந்தால் தான் அது வந்து வெந்திருக்குன்னு தெரியும். இப்போது இதெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது நான் முறுக்கு எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இது கூட வந்து நீங்கள் பட்டர் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவுலேயே வந்து 2 ஸ்பூன் சூடு பண்ணால் எண்ணெய் சேர்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே மொறுமொறுப்பாக வரும். ஆனால் இதுவே ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹார்ட்டி ஹோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும்.